வணக்கம். நம்முடைய இந்த பரிகாரங்கள் தொடர்பதியுள்ள இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்முடைய வாழ்விடமான வீடு. இந்த வீட்டை நம்ம எப்படி ஹீலிங் பண்ணிக்கிறது அப்படின்னு. ஹீலிங் பண்ணிக்கிறது அப்படின்னாக்க அங்கே உள்ள நெகட்டிவிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வரக்கூடிய இடமா எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். சரி, இப்போ வந்து போன பதிவில் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். சரி, அந்த நெகட்டிவிட்டிஸ் எப்படி ஏற்படுது, ஒரு வீட்டுக்குள்ளார எப்படிங்க நெகட்டிவ் வரும் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ வந்து ஒரு தேவைக்கு அதிகமான அளவுக்கு அதிகமான குப்பையோ பொருட்களோ அடைஞ்சி இருக்கு ஒரு இடத்துல, தூசி படிஞ்சு போய் ஒட்டடை படிஞ்சு போய் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்தில் நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும் அப்படின்னு சீன வாஸ்து சொல்கிறது. அந்த வந்து வாஸ்து முறை, சீன வாஸ்து முறை, அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளே நுழையும் நல்ல காற்றானது, அதாவது அந்த வீடு பரிசுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல சக்திகளை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். அதே சமயம் அந்த வீடு வந்து குப்பை குளமாக அடசலாக பேப்பர், அதாவது டெய்லி டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கட்டுக்கட்டாக ஒரு பக்கம், மேகசின்ஸ் கட்டுக்கட்டாக ஒரு பக்கம், யூஸ் பண்ணாத செப்பல்ஸ் ஷூஸ் யூஸ் பண்ணாத பொருட்கள்லாம் அப்படியே இந்த நிறைஞ்சி இருக்கு அப்படிங்கும் போது அந்த உள்ளே நுழையும் அந்த காற்றானது, நல்ல காற்றானது என்ன பண்ணுதுன்னா போய் அந்த குப்பையெல்லாம் போய் உக்காந்து தீயசக்தியாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சீன வாஸ்து முறையில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இது உண்மையா பொய்யான்னு கேட்டால் நிச்சயமா உண்மையான ஒரு விஷயம்தான். எந்த வீட்டில் வந்து தூசி எல்லாம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சி பளிச்சுன்னு அழகாக இருக்கோ அந்த வீடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகளையாக இருக்கும். அதே சமயம் எங்கே வந்து நிறைய திங்ஸ்லாம் அப்படியே அட்டஞ்சி குப்பையும் குளமுமாக கிடக்கோ அந்த இடத்துல என்ன இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். அது நமக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது ஒரு ப்ளசண்டாக இருக்கிற ஒரு இடத்துல போய் நம்ம உட்காரும் போது நம்மளுடைய புத்தியும் மனமும் அப்படியே வந்து பரவசமா இருக்கும், அதாவது பிரிஸ்கா யோசிக்கும், நம்மளே வந்து ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கும். அதே சமயம் இந்த மாதிரியான ஒரு டஞ்சனான ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளே அப்படியே சோர்ந்து போற மாதிரியான நம்மளுடைய மனமும் மூளையும் சோர்ந்து போகும். அது நல்லாவே நமக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதை. அதே போல இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, தேவையற்ற குப்பை குளங்களை தூக்கி போட்டுருங்க. தேவையற்ற குப்பை குளங்களை வெளியில தள்ளிடணும். அதுதான் ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டி ரிமூவிங் வீட்டுக்குள்ள பொறுத்த வரைக்கும். அதே சமயம் அந் வீட்டை வந்து எப்பயுமே ஒரு நறுமணத்தோடு நம்ம வச்சுக்கணும். அந்த நறுமணம் அப்படிங்கிறது நான் சென்ட் அடிக்கிறது சொல்லலை, வந்து அதாவது ஒரு ஒரு டஞ்சனாக அடசலாக இருக்கிற ஒரு இடத்துல நம்ம ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட வந்து வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி போடுறது மூலியமாகவும் நம்ம இந்த நம்ம வீட்டை வந்து ஓரளவுக்கு நறுமணம் மிகுந்த இடமாக வச்சுக்கலாம். அதாவது ஒரு விஷயம், நறுமணம் மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மகாலட்சுமி வாசம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, செல்வ வளமை இருக்கிறது வீட்டில். அந்த செல்வ வளமை இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ அந்த செல்வ வளமை வருவதற்கு தடையாக இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். சரி, அதே போல் இப்போ நம்ம வந்து வீடு துடைக்கிறோம் இல்லையா, வீடு துடைக்கும் போது அந்த வீடு துடைக்கிற தண்ணியில் வந்து உப்பு கல் உப்பை ஒரு கைப்பிடி போட்டு வீடு மாப் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் இது, ஃபஸ்ட்டு குப்பையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுங்க, தூசியெல்லாம் தொடச்சிடுங்க, ஒட்டடை பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, வீடு மாப் பண்ணும்போது அதில் உப்பு போட்டு அந்த தண்ணியில் உப்பு கல் உப்பு போட்டு வீட்டை துடைக்கணும். சரி, மூணாவதாக ஒரு விஷயம், இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு, அதாவது அக்னி கோத்திரம். அக்னி கோத்திரம்ங்கிறது வந்து எல்லாராலையும் தினமும் செய்ய முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பட் அந்த கஷ்டமான விஷயத்தை நம்ம வந்து முயற்சி செய்து செய்தோம்னா நம்மளுடைய உடம்புல இயற்கையாக ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும், லங்ஸ் நல்லாயிருக்கும், நம்ம இருக்க வசிக்கக்கூடிய வீட்டில் வந்து ஆக்சிஜன் அளவு நிறைய இருக்கும். அது அப்போ வந்து என்ன அர்த்தம், அப்போ அவ்வளோ பியூரிட்டியாக இருக்குது நம்ம நம்ம வீடு அப்படின்னு அர்த்தம். சரி, அது செய்ய முடிஞ்சா ரிஸ்க் எடுத்து பண்ண முடிஞ்சா பண்ணலாம், பண்ணணும். அடுத்தது, சரி அது பண்ண முடியலங்க, அதுக்கு மாற்று ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. என்ன அப்படிங்கும்போது, தேங்காய் திருவிட்டு அந்த தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காய் சிரட்டையை அப்படி காய போட்டு வச்சுக்கோங்க. அதில் அதுக்குன்னு அதை போட்டு மூட்டை மூட்டையாக வந்து வீட்டுக்குள்ளே கட்டிடுறாங்க, அது ஸ்டோரேஜ் பண்ணிடுறாங்க. சும்மா ஒன்று ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு மூணு அப்படி தேவைப்படும், அதை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை தூக்கி போடலாம் நீங்கள்.
அதில் அந்த தேங்காய் சரட்டையை கேஸில் அப்படி கவுத்து வச்சிங்க, கவுத்து வச்சு பற்ற வச்சு விட்டிங்கன்னா தேங்காய் சரட்டை பிடிச்சிக்கும். பிடிச்சோன்னே அதை ஒரு தூபக்காலில் எடுத்து வச்சுருங்க. அந்த தேங்காய் சிரட்டை ஏன் மெயினாக சொல்கிறோம் அப்படின்னா, அதற்கு ஒரு முக்கியமான ஒரு சக்தி உண்டு. அந்த தேங்காய் சிரட்டையிலிருந்து ஒரு எண்ணெய் கசியும். தேங்காய் எண்ணெயினுடைய சாரம் சிரட்டை எண்ணெய் அப்படின்னு சொல்லி அதை புளித்தைல முறையில் அதை நாங்கள் எடுப்போம். அது வந்து முக்கியமான ஒரு சில வியாதிகளை தீர்ப்பதற்கு அது பயன்படுகிறது. அப்போ அந்த அதற்காகத்தான் பர்டிகுலராக அந்த தேங்காய் சிரட்டையை போட்டு கொளுத்தி நெருப்பு எடுங்க தன்னாலாக்குங்கன்னு சொல்கிறோம். அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே தூபக்காலில் எடுத்து கொரடால் வச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், அப்படியே தணல் எரிஞ்சு முடிஞ்சு தக 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 தகன்னு தணலாயிடும். அந்த தணலில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த தணலில் தான் சாம்பிராணியும் போடணும் ஒரு விஷயம். அதே போல் அந்த மாதிரி தணல் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த தணலை ரெடி பண்ணிக்கிட்டு அதில் இப்போ நான் சொல்ல போகிற பொருட்களை பிடிச்சி வச்சுங்க, அதையெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு சாம்பிராணியோட கலந்து அதில் போடலாம். இல்லை அக்னிகோத்ரா முறையிலையும் அதை நம்ம காலையில் அதை நம்ம போடலாம். வெரைட்டி நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். கோம சமித்துக்களான ஆலங்குச்சி, அரசங்குச்சி, இது ரெண்டும் ஒரு ஒரு கட்டு வாங்கிங்க. இதை வாங்கி நல்லா வெயிலில் காய போட்டுட்டு அப்படியே உரலில் போட்டு இடித்தோன்னா ஒன்று ரெண்டா வரும். அதை அப்புறம் நம்ம நல்லா நைஸாகிட்டு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். அதை இல்லை இடித்தே வந்து கூட சலித்து அதை பவுடர் ஆக்கிக்கலாம். ஆலங்குச்சி, அரசங்குச்சி, வெண்கடுகு, பச்சை கற்பூரம், மருதாணி விதை, குங்கிலியம், இது எல்லாத்தையும் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அதில் என்ன செய்யணும், கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் பவுடர், அது தனியாக பவுடராகவே கிடைக்கிது. மஞ்சளை வாங்கி நம்ம இடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கடினமான பொருளாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை பவுடர் வந்து பாட்டில் கிடைக்குது அது வந்து வாங்கிங்க. அந்த பவுடராக கஸ்தூரி மஞ்சள் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இப்போ மேலே சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யணும், இடித்து ஒன்றா பவுடர் ஆக்கி ஒன்றா பவுடர் ஆக்கிக்கணும். அதில் என்ன இன்னொன்று, இந்த பசுஞ்சாணி வெரைட்டி வந்து உங்களுக்கு நெட்லேயும் கிடைக்குது. நம்ம தெரிஞ்ச இடங்களில் சொல்லி வச்சோம், வீட்டுக்கு பக்கத்தில் சொல்லி வச்சோம், அந்த பசுஞ்சாணி வெரைட்டியை வாங்கி அதையும் கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் போதும், ஒரு ஒரு ஒன்றரை ராட்டி அளவுக்கு அதை நம்ம இடித்து இதில் நம்ம கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சுக்கிட்டு அதை நம்ம எடுத்து பவுடர் போடுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு கால் டீஸ்பூன் நெய் விட்டு அதை வந்து ஸ்பூனால் அப்படி கலக்கிக்கிட்டு அதை அந்த சிரட்டை தணல் உண்டாக்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் போட்டு இந்த புகை வீடு பூரா பரவுற மாதிரி நம்ம காட்டணுங்க. இது காட்டிகிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வீட்டில் இப்போ இது காட்டும்போது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வாசல் கதவு ஜன்னல் கதவுகளை எல்லாம் அடைச்சிடணும். நம்ம காட்டுற புகை வந்து வெளியில் காற்றுல போயிடாமல் வீட்டுக்குள்ள ஒரு 10 மினிட்ஸ் நிரம்பணும். அந்த அளவுக்கு எல்லா கதவையும் சாத்தி வச்சுட்டு அதே சமயம் பீரோ, கபோர்ட்ஸ், ரேக் எல்லாத்தையுமே நீங்கள் திறந்து வச்சுக்கணும். திறந்து வச்சுக்கிட்டு இந்த புகை போய் அது உள்ளே எல்லாம் நிறையணும், ஆனால் வெளியில் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கதவுகள் ஜன்னல்கள்லாம் சாத்திருக்கட்டும். இதை போடுங்க, ஒரு 10 நிமிஷம் கழித்து எல்லாத்தையும் திறந்து விடுங்க. இந்த ரேக்கெல்லாம் பீரோலாம் கூட்டிடுங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் சக்தியானது வெளியில் போகும். நெகட்டிவ் எனர்ஜியானது வெளியேறும், ஒரே நாளில் ஆகாது. இதை கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் பண்ணலாம், ஒரு சட்டியோ ஏதோ ஒரு 4 கீழே ஒரு கல்லை அடிக்கியோ, நடு வீட்டில் பிரம்மஸ்தானம் எனப்படும் நடு வீட்டில் ஒரு 4 கல் கூட நீங்கள் அந்த மொசைக் ஃப்ளோரில் அந்த டைல்ஸ் ஃப்ளோர்லேயோ நீங்கள் ஏன்னா ஃப்ளோரிங் நல்லா பண்ணியிருப்போம், அதில் வந்து இதுக்கு தரையில் போட்டு கொளுத்த முடியாது இல்லையா, அதனால் ஒரு 4 செங்கல் அடிக்கலாம். அல்லது ரொம்ப சேஃபாக ஒரு புது சட்டி வாங்கிக்கலாம். அந்த சட்டியில் இந்த ஆலங்குச்சி, அரசங்குச்சியை இப்படி குறுக்க குறுக்க வச்சு உள்ளார அடிக்கிட்டு ஒரு சின்ன கற்பூரத்தை ஏற்றி போட்டிங்கன்னா பிடிச்சிக்கும். அந்த பிடிச்சிக்கிட்டு எரியறதுலையும் எரிஞ்சு அமர்ந்த பிறகும் நீங்கள் வந்து இந்த பவுடரை கொட்டி நீங்கள் வீடு பூரா இந்த தணல்லையும் நீங்கள் பிடிக்கலாம். இது நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டு வரும்போது என்ன ஆகும், நம்ம வீட்டில் உள்ள துர்சக்திகள் வெளியேறிடும். வெள்ளி செவ்வாய் செய்யலாம், வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் செய்யலாம், செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை செய்யும்போது ஈவினிங்கில் செய்கிறது பெஸ்ட்டு, ஈவினிங் 6 to 7:30 குள்ளே
நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணணும். இதை பண்ணும்போது என்னாகும், இதை பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த அது பண்ணி முடித்த பிறகு 7:30 மேலே யாரும் வெளியில் போகாமல் பார்த்துக்கணும், அன்றைக்கி அந்த வீட்டுக்குள்ளாரே இருந்துக்கணும். புரியுதா? இது பண்ணிக்கிட்டே வாங்க. இது பண்ணும்போது அந்த வீட்டில் மற்றவர்களால் ஏற்பட்ட தீய பார்வையும் பொறாமைகளும் கந்திருஷ்டி கோளாறுகளும் இன்ன பிற செயல்களால் வீட்டிற்குள் வந்த தீவினைகளும் என்னாகும், கிளியர் ஆகிடும், கிளியர் படிப்படியாக குறைஞ்சிரும். அதே சமயம் இந்த மாதிரி செய்கிற அன்னைக்கு மாப் போட்டு வீடு தொடச்சி சுத்தம் பண்ணுற அன்னைக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், நல்ல ஒரு பிளாஸ்டிக் பவுல்லையோ இல்லை கண்ணாடி பவுல்லையோ பீங்கான் பவுல்லையோ நிறைய உப்பு கொட்டி வீட்டுக்குள்ளார ஒரு 4 மூலைகளில், டோட்டல் வீட்டுக்குமே ஒரு 4 மூலை கணக்கு பண்ணிவிட்டு அந்த 4 மூலையில் நீங்கள் அந்த உப்பு வைக்கலாம். இப்போ ஒரு பக்கத்து வீட்டிலேருந்தோ எதிர்த்த வீட்டிலேருந்தோ நமக்கு வந்து பொறாமை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கந்திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு சட்டியில் ஒரு புது மண் சட்டியிலையோ இல்லை ஒரு பெரிய பவுல்லையோ நிறைய உப்பை இப்படி தும்ப கொட்டி அப்படியே அவங்க பார்வையில் படுற மாதிரி அந்த இடத்துல வச்சிடலாம். எந்த சைட்லேருந்து நமக்கு தீய சக்தி வருதுன்னு நமக்கு நினைக்கிறோமோ, தீய பார்வைகள் வருதுன்னு நினைக்கிறோமோ, திருஷ்டிப்படுதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த அந்த திசை நோக்கி அவங்க பார்வை படுற மாதிரி நம்ம அதை உப்பை கொட்டி வைக்கும்போது அது வெளியிலிருந்து வருகிற அத்தனை நெகட்டிவ்ஸையும் என்ன பண்ணும், அந்த உப்பு எழுத்துக்கும் வீட்டுக்குள்ளார வராமல் தடுத்துரும். இதை நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டே வாங்க. இந்த வீட்டுக்குள்ளார இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் ரிமூவ் ஆகி வீட்டில் ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். வீட்டுக்குள்ளார வந்தாலே ஒரே எரிச்சல், கோபம், டென்ஷன் இது எல்லாமே சரியாகி அப்படியே எல்லாமே ரொம்ப இயல்பாக மாற ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ளார வந்தாலே ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும், வீட்டுக்குள்ளார வந்தால் சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் எப்போ இந்த வீட்டை ரொம்ப நீட்டாக்கி இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செய்யும்போது எல்லாமே ப்ளசண்ட்டாக மாறிடும். ஏன்னா வீடுங்கிறது வந்து ஒரு விடுதலையான ஒரு சந்தோஷமான ஒரு இடமா இருக்கணும். நம்ம வந்து வெளியில் போய் 1000 ப்ராப்ளம்ஸ், ஒரு பொல்யூஷன், இது எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து நம்ம வீட்டுக்கு தான் முடியாறோம். எப்படா வீட்டுக்குள்ளே போவோம், எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் தான் நம்ம வருவோம். அப்படி அந்த வந்து நுழையிற அந்த இடம் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா, நம்மளுடைய வெளியில் உள்ள கவலைகளை எல்லாம் மறக்கக்கூடிய ஒரு இடமா நமக்கு இருந்தால் தான் நம்ம நல்லா உழைக்க முடியும், சந்தோஷமாக ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். அதனால் அந்த வீடுங்கிற ஒரு விஷயத்தை எப்பயுமே நம்ம ஒரு பரிசுத்தமாக ஒரு கோவில் மாதிரி நம்ம வச்சுக்க ட்ரை பண்ணணும். நம்ம ட்ரை பண்ணால் நிச்சயமாக முடியும். முதல்ல சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த குப்பைகளெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்கணும். அதாவது டிப்ஸ்னால் என்ன, அவங்களுக்கு பேக்கெட் மணி மாதிரி பணம் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்கள வந்து அதில் என்கரேஜ் பண்ணணும். குப்பைகளை சுத்தம் பண்ணி வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறத பெரியவங்க மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, சின்ன பசங்களுக்கு பழக்கப்படுத்தி அவங்களுக்கு வேலை செய்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது வீடும் சுத்தமாக இருக்கும், வீட்டில் உள்ளவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம், நெகட்டிவிட்டிஸ்லாம் ரிமூவ் ஆகி ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் அந்த வீட்டுக்குள்ளே ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அடுத்த பதிவில் இன்னொரு ஒரு பரிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.